ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லீன் பாடி மாஸ்னா என்னது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். லீன் பாடி மாஸ்க் அப்படின்னாலே இதெல்லாம் ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் பேசுகிற யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், நமக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப மிகவும் எளிமையானது, எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்மளோட உடல் எடை அப்படிங்கிறத டோட்டல் பாடி வெயிட் அப்படிங்கிறது இரண்டு விதத்தில் சேர்ந்தது தான் டோட்டல் பாடி வெயிட். ஒன்று வந்து லீன் பாடி மாஸ், இன்னொன்று பாடி ஃபேட். இந்த லீன் பாடி மாஸ் இல்லைன்னா லீன் பாடி வெயிட்டுக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள மசில்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற போன்ஸ், நம்ம உடம்பில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயட்ஸான தண்ணீர், அதே மாதிரி பிளட், அதுக்கு போக ஸ்கின், அதுக்குள்ள நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற சாஃப்ட் டிஷ்யூஸான டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது. அது கூட எசென்ஷியல் ஃபேட். நமக்கு எப்போவுமே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பதிவிலும், நம்ம உடம்பில் எல்லாமே கெட்ட கொழுப்பு கிடையாது. எசென்ஷியல் ஃபேட்டுங்கிறது நம்ம உடம்புக்கு மிகவும் தேவை. நம்ம இதயத்தோட ஹெல்த்திலிருந்து நியூரான்ஸோட இதிலிருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த எசென்ஷியல் ஃபேட்டுங்கிறதும் தேவை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் லீன் பாடி மாஸ். ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் தேவையற்ற கொழுப்பு சேர்ந்துருக்கு இல்லையா, நம்மளோட எனர்ஜி போக மீதம் இருக்கிற எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இந்த தேவையற்ற ஃபேட் கொழுப்பு, அதை தான் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது போக மீதி உள்ள எல்லாமே லீன் பாடி மாஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக நம்ம உடம்பில் கொழுப்பு எவ்வளோ இருக்குது, ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்டே இருக்குது. அது என்னதுங்கிறத மற்றும் ஒரு பதிவாகவே போட்டு விடுறேன். பட் இப்போ வந்து நமக்கு சிம்பிளாக நம்மளோடது எப்படி இருக்குது, நம்மளோட உடம்பில் லீன் பாடி மாஸ் நிறைய இருக்கா இல்லை ஃபேட் நிறைய இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி பார்த்தாலே போதும். ஸோ இப்போ ஒரு 70 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து லீன் பாடி மாஸ், அதாவது மசில், போன் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நல்லா இருக்கிறவர் அப்படின்னா, அவர் போய் முன்னாடி நின்னார்னா எப்படி நிற்கும்? ஒரு கட்டுமஸ்தான உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்கள பார்த்தாலே அந்த டைட் பாடி மாஸ் மசில், லீன் பாடி மசில் நிறைய இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சிடலாம். அதே 70 கிலோ ஆனால் போய் நிற்கும் போதே இங்கே வயிறில் ரொம்ப சதை, கையில் கொழுப்பு அப்படி தொங்குது, இங்கே டபுள் சின் மாதிரி கொழுப்பு தொங்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு உடம்பில் லீன் பாடி மாஸை விட ஃபேட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எளிமையான நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மிரர் அப்படின்னே சொல்லிடலாம். சரி, இந்த லீன் பாடி மாஸை எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், அதனால உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன? போனோட டென்சிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 40 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம போனில் மசிலில் உள்ள இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், மசிலோட டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், போனோட டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலேயே 40 வயசுக்கு மேலே அதை குறைய விடாமல் லீன் பாடி மாஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். நம்மளோட போஸ்டர்லாம் அப்போ தான் நேராக இருக்கும். ஏதாவது தவறுதெல்லாம் ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட இம்மிடியட்டாக ஃப்ராக்சர்லாம் ஆகாமல் நம்ம உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஸ்கெலிட்டல் மசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த லீன் பாடி மாஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்பான பாடி ஃபேட்டை, அடிப்போஸ் டிஷ்யூவை குறைக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அது கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு, இந்த மாதிரி குரோனிக் டிசீஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கலாம். இந்த மாதிரி பல விதத்துலேயும் இந்த லீன் பாடி மாஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஓகே, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? நீங்கள் என்னோட கார்டியோடதும் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த பதிவுகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த எக்ஸசைஸ் எல்லாம், கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், மசில் மாஸை அதிகப்படுத்தலாம். நம்ம உடம்புங்கிறதே லோக்கோமோட்டிவ் தானே, நம்ம உடலுங்கிறதே மூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஒர்க் அவுட்டையும் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட லீன் பாடி மாஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு முக்கியமான ரோல் பண்ணுறது டயட் தான். நம்ம எல்லாருமே பண்ணுற இன்னொரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்றனால சாப்பிடாமல் பட்னியாக கடந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது மிகவும் தவறு. அப்படி பண்ணுறதுனால நம்மளோட பாடியோட ஃபேட் குறைய போகிறதில்ல, நம்மளோட தேவையான லீன் பாடி மாஸான மசிலோட வெயிட்டு குறையும். நம்ம அது தேவையில்லாமல் நம்ம உடலோட ஆரோக்கியத்தை குறைக்க தான் செய்கிறோம். ஸோ எப்போவுமே இந்த ஒர்க் அவுட்டை எல்லாம் நம்மளோட ரொட்டீனில் சேர்க்கறதும், அதே மாதிரி ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிறதும் தான் இந்த ஃபேட்டை குறைச்சி லீன் பாடி மாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள வழி. அது ரெண்டும் போக மற்றொரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டேக், வாட்டர் இன்டேக்
எவ்வளோ நம்ம உடல் கேட்குதோ அந்த அளவுக்கு தாகத்தை தவிர்க்காமல் தண்ணீர் குடிப்பது, உடலுக்கு தேவையான அளவுக்கு ரெக்கவரி ஸ்லீப் ரெஸ்ட் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளோட லீன் பாடி மாஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டேர்ம் வெயிட் லாஸ் அப்படிங்கிறத எல்லாருமே உபயோகப்படுத்துவோம். சரியான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கிடையாது, ஃபேட் லாஸ். ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது லீன் பாடி மாஸும் ஃபேட்டும் சேர்ந்தது. அந்த வெயிட்டை குறைக்கணும்னா அதில் லீன் பாடி மாஸை குறைக்கக்கூடாது. நம்மளோட வெயிட்டை குறைக்கணுன்றக்காக நம்ம உடலில் ஓடிட்டுருக்கிற ரத்தத்தில் கொஞ்சம் வெளியே எடுத்துருவோமா, இல்லைனா ஏதாவது ஒரு வைட்டல் ஆர்கான்ஸை தூக்கி வெளியே எடுத்துட்டால் வெயிட் குறையும்னு எடுக்க முடியுமா, இல்லைனா நம்மளோட மசில் எவ்வளோ முக்கியம் நமக்கு அதோட வெயிட்டை நம்ம பட்னி கிடந்து குறைச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெயிட் லாஸா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான டேர்ம் ஃபேட் லாஸ். நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்பை தான் குறைக்கணும். இந்த லீன் பாடி மாஸில் கை வைக்கக்கூடாது. அது நம்மளோட ஓவரால் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்துக்கு மிகவும் அவசியம். ஸோ இந்த பதிவு மூலமாக லீன் பாடி மாஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு புது டேர்மை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.